வணக்கம் உறவுகளை இணைந்திருக்கின்றோம் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்வின் ஊடாக இன்று மூன்றாம் திகதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக மையை பிரார்த்தித்துக்கொண்டு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்விற்கு செல்லலாம் அந்த வகையில் இன்று பிரதான இடம் பிடித்த செய்திகளை ஆராயிருக்கின்றோம் உள்நாடு பத்திரிகையில் இன்று பிரதான இடம் பிடித்த செய்தியாக காணப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரிடம் முறையிட்டார் பேராயர் கர்தனால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து நீதி விசாரணையை வலியுறுத்தினார் என்றவாறாக இடநாடு பத்திரிகை பிரதான செய்தி அமைகின்றது அறுநூறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை நீள்கிறது எரிபொருள் நெருக்கடி என்றவாறாக உதயின் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைகின்றது மூன்றாம் உலக போர் மிரட்டுகிறது ரஷ்யா என்றவாறாக தினக்குற பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் உக்ரைன் ரஷ்ய போர் காரணமாக ஐநாவில் இலங்கை குறித்த விவாதம் ஒத்திவைப்பு என்றவாறாக பலமுறை பத்திரிகையிலும் பிரதான செய்திகள் என்று காணப்படுகின்றன தொடர்ந்து ஈடநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை நோக்கி செல்லலாம் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் முறையிட்டார் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து நீதி விசாரணையையும் வலியுறுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்சலட்டிற்கும் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகிக்கும் இடையிலான முக்கியத்துவம் மிக்க ஒன்று ஜெனீவாவில் நேற்றைய தினம் இடம்பெற்றது ஞாயிறு தாக்குதல் சம்பவம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் பொறுப்புக்கூறலில் ஏற்பட்டுள்ள திசை மாறிய பொறுமுறை உட்பட மேலும் சில விடயங்கள் தொடர்பில் இதன்போது பேராயர் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு விரிவாக தெளிவுபடுத்தினார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது இது தொடர்பான பல தகவல்கள் பேராயர் மல்கம் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் சமர்ப்பித்திருக்கின்றார் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமைகள் சபையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரின் போது இந்த சந்திப்பானது இடம்பெற்றிருக்கின்றது ஞார தாக்குதல் தொடர்பில் இலங்கை அரசின் நீதி விசாரணை மீதான நம்பிக்கை தகர்ந்து விட்டதாக தெரிவித்த பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை சர்வதேசத்தை நீதி கோரி சர்வதேசத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இதற்காக வத்திக்கான் அனுமதியை நாடிய அவர் வத்திகான் சென்று பபர் சர் பிரான்சிஸை சந்தித்து பேசிய பின்னர் ஜெனீவா சென்று மனித உரிமை ஆணையாளரையும் சந்தித்திருக்கின்றார் என்ற செய்தி இங்கே பிரதான செய்தியாக ஈடுநாடு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளரை நேற்றைய தினம் சந்தித்து உயிர்த்தஞ்சார் விடயம் தொடர்பாக உயிர்த்தஞ்சார் தாக்குதல் தொடர்பான விடயங்களை வலியுறுத்தி இருக்கின்றார் என்பவராக அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையில் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக ஐநாவில் இலங்கை குறித்த விவாதமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது என்பவறான செய்தி காணப்படுகின்றது இலங்கையின் மனித உரிமை நிலவரம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை மீது இன்று இடம்பெற இருந்த விவாதம் பிற்போடப்பட்டிருக்கின்றது உக்ரைனில் ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கையினால் உருவாகியுள்ள நிலைமை குறித்து மனித உரிமை பேரவை அவசரமாக விவாதிக்கப்பட வேண்டிய நிலை காணப்படுவதாலேயே இலங்கை குறித்த கலந்துரையாடல் பிற்போடப்பட்டிருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடர் இலங்கை குறித்த விவாதமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கை தொடர்பான விசேட விவாதமானது இன்றைய தினம் மூன்றாம் தேதி இடம்பெறும் என்றும் இது தொடர்பில் தீர்மானத்திற்கு இது இது தொடர்பு இது தொடர்பான தீர்மானத்திற்கு ஆதவ ஆதரவாக மனிதரிமை பேரவையின் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளில் இருபத்தி ஒன்பது நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றன இலங்கை தொடர்பான விவாதம் மேலும் ஒரு நாள் மேலும் ஒரு நாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது உக்ரைன் ரஷ்யாவினுடைய உக்கிரமான போர் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை குறித்த விவாதமானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக பலபுரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைக்கின்றது தொடர்ச்சியாக தினக்குற பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக மூன்றாம் உலகப் போர் மிரட்டுகிறது ரஷ்யா அணு ஆயுதங்களை பய அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அபாயம் மற்றும் எச்சரிக்கின்றது கீப் நகரை முழுமையாக கைப்பற்ற கடும் போர் தொடர்கிறது என்பவராக திரக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைகின்றது உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா மூன்றாவது உலகப்போர் போர் ஏற்பட்டால் அதில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அபாயம் முழுவதாக எச்சரித்திருக்கின்றது அதேவேளை உக்ரைனின் தலைநகரான கீப் நகரை முழுமையாக கைப்பற்றுவதற்காக ரஷ்ய படைகள் முன்னேறி வருகின்றன உக்ரைன் மீது நேற்று புதன்கிழமையுடன் ஏழாவது நாளாக தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா கிர்ஷா நகரை முழுமையாக கைப்பற்றி உள்ளதுடன் கார்கிப் நகர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றது இந்நிலையில் உக்ரைனுடன் புதன்கிழமை இரவு பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாகவும் ரஷ்யா அறிவித்திருந்தது இதனிடையே ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பல கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் அதாவது போர் என்பது உச்சபட்சமாக செல்லும் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் செர்ஜில் லாவ்ரா விவகார கருத்து வெளியிடுகையில் ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கையை எதிர்கொண்டு வரும் உக்ரைன் வெளிநாடுகளிடம் அணு ஆயுதங்களை வாங்கினால் அது பேராபத்தாக மாறும் வெளிநாடுகளிலிருந்து உக்ரைன் அணு ஆயுதங்களை வாங்குவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் மூன்றாவது உலகமாக யுத்தம் ஒருவேளை ஏற்பட்டால் இதில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அது பேரழிவை ஏற்படுத்தும் ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை ஏராளமான நாடுகள் நட்பு நாடுகளாக உள்ளன போரினால் பொருளாதார தடை ஏற்படும் என எதிர்பார்த்தோம் விளையாட்டு வீரர்கள் பத்திரிகையாளர்கள் மீது குறிவைப்பார்கள் என எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது மூன்றாம் உலகப் போர் என்ற விடயத்தில் ரஷ்யா தொடர்ந்து மிரட்டி வருகின்றதான செய்தி இங்கே பிரதான இடம் தொடர்ச்சியாக உதய பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அறுநூறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை நியூழ்கரத எரிபொருள் நெருக்கடி மத்திய வங்கி ஆளுநரும் அதிருப்தி அரசாங்கம் அவசர ஆலோசனை என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது நாட்டில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் நெருக்கடிகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பாக அரசாங்கம் அவசர ஆலோசனைகளை நடத்தி வருகின்றது நாடு அந்நிய செலாவணி பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலையில் அத்தியாவசியமற்ற மேலும் அறுநூறு பொருட்களின் இறக்குமதிக்கு தடை விதிப்பது என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது தீர்மானம் எடுத்திருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அந்த வகையில் அறுநூறு பொருட்களுக்கான அறுநூறு பொருட்களுக்கு இவ்வாறு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இலங்கையில் அந்நிய செலாவணி கையிருப்பு இறத்தாழ முடிந்துள்ள நிலையில் அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி நெருக்கடி இறக்குமதி நெருக்கடி நிலை அதிகரிக்கும் என்று கருதப்படுகின்றது இதனால் அவசியமான விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்குவது என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது நாட்டில் எரிபொருள் பிரச்சனை பூதாகரமாகியுள்ள நிலையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தலைமையில் விசிட கூட்டம் இடம்பெற்றது மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொறுப்பு வாய்ந்த தரப்பினருக்கு ஜனாதிபதி படிப்புரை விடுத்திருக்கின்றார் நீண்ட நேரம் நடைபெற்ற கலந்துரையாடலில் நாடு எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது என்றும் தெரிய வருகின்றது கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அதிகாரிகள் எதிர்வரும் ஐந்தாம் தேதிக்கு பின்னர் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டி ஏற்படாது என்றும் தெரிவித்தனர் அதேவேளை நாட்டில் நேற்று எரிபொருள் தட்டுப்பாடு தீவிரமடைந்திருந்தது நாட்டில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன இரவு வேளையிலும் மக்கள் நீண்ட வரிசைகளில் காணப்பட்டனர் அதேவேளை இலங்கை அங்கே மத்திய வங்கியால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தவறியுள்ளது என்று மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அஜித் பர்ட் கப்ரால் தெரிவித்திருக்கிறார் ஆறு மாதங்களாக பரிந்துரைக்கப்பட்ட முன்மொழிவுகளை அரசாங்கம் கிடப்பில் போட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எரிபொருள் கப்பல்களுக்கு கட்டணம் செலுத்துவது என்பது தற்போதைய பிரச்சனை இல்லை என்று தெரிவித்துள்ள ஆளுநர் அந்நிய செலாவணி பிரச்சனைக்கே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் மின் விநியோகம் எரிபொருள் விநியோகம் சில தினங்களில் சீராகும் என்று அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூறி வருகின்ற போதும் நாடு எதிர்கொண்டுள்ள டொலர் பிரச்சினைக்கு எந்த தீர்வும் முன்வைக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக பத்திரிகையினுடைய பிரதான செய்தியானது அமை அமைகின்றது அறுநூறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஈழநடு பத்திரிகையினுடைய இனிய செய்திகளை பார்க்கலாம் இன்று ஏழரை மணி நேர மின்வெட்டு என்றவராக தலைப்பிடப்பட்டதாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது இன்று வியாழக்கிழமையும் ஏழு மடத்தியாளங்கள் முப்பது நிறுவனங்கள் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இலங்கை மின்சார சபைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதியை வழங்கியிருக்கின்றது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை சுழற்சி முறையில் ஐந்து மணத்தியால மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதேவேளை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் இரண்டு மடத்தியாலங்கள் முப்பது நிமிடங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பவராக இந்த செய்தி காணப்படுகிறது இன்று ஏழரை மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படுவதாக இந்த செய்தியானது வெளியாகி இருக்கின்றது சுழற்சி முறையில் காலை எட்டு மணியிலிருந்து மதிய மாலை ஐந்து முப்பது மணி வரையான காலப்பகுதிக்குள் மற்றும் மாலை ஐந்து முப்பதிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரையான காலப்பகுதிக்குள் சுழற்சி முறையில் எட்டு மணி நேரமில் விட்டு அமல்படுத்தப்பட உள்ளது மேலும் நாட்டில் மின்சார நெருக்கடியை தீர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபர் ராஜபக்ஷ உறுதியளித்திருக்கின்றார் மின்சாரத்தை பெறுவதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தவிர்ப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக எடுக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மற்றும் பொதுமக்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ உறுதி அளித்திருக்கின்றார் மின்சார உற்பத்திக்கான எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதை அமலுக்கு கொண்டு வரும் நிலையில் அதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ உறுதி அளித்திருக்கின்றார் இது தொடர்பான நடவடிக்கைக்கு திரைசேரியும் இலங்கை மத்திய வங்கியும் இந்த விடயத்தை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தலைவர் ஜனக ரத்நாயக்கே இந்த ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை இருக்கிறார் அதாவது நாட்டில் மின்சார நெருக்கடியை தவிர்ப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ உறுதியளித்திருக்கின்றார் என்பவராகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஜெனீவா மாநாட்டின் மூலம் இலங்கைக்கு பாதிப்பு எதுவும் வரப்போவதில்லை என்று நீதி அமைச்சர் அலி தெரிவித்திருக்கக்கூடிய தெரிவித்திருக்கக்கூடியவரும் விடப்படுத்திருக்கிறது ஜெனீவா மாநாட்டில் இலங்கைக்கு களங்கம் ஏற்படாது என தாம் நம்புவதாக நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆரம்பத்தில் இருந்தே குறித்த மாநாடு ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இராணுவ நிலையை மையமாக கொண்டுள்ளதாக அமைந்திருக்கின்றது எவ்வாறாயினும் ஜெனிவா மாநாட்டில் இலங்கை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் சனிக்கிழமை கலந்துரையாடப்படும் இந்த முறைப்பாடுகளுக்கு எதிராக வழிவகார அமைச்சர் உரிய பதிலளிக்க தயாராக இருக்கின்றார் இருப்பினும் இந்த முறைப்பாடுகளின் தன்மையை பார்க்கும் போது அவை எங்களை கடுமையாக பாதிக்காது ஜெனீவா மாநாட்டு அதிகாரிகள் இன்று இலங்கையில் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் உள்ள நிலமையை உணர்ந்துள்ளனர் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சூழல் என்று பெரிய தலைப்பாக மாறி இருப்பதே இதற்கு காரணம் என்றும் நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார் அந்த செய்தி காணப்படுகிறது ஜெனிவா மாநாட்டின் மூலம் இலங்கைக்கு பாதிப்பில்லை என்றும் நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருக்கின்றார் தொடர்ச்சியாக வடமராட்சி பகுதியிலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடான நிலை ஏற்பட்டிருக்கின்றது வடமராட்சி பிரதேசத்திற்குட்பட்ட குஞ்சர்கடை நெல்லியடி கிராமக்கோடு பருத்தத்துறை துறைமுகம் வந்திகை வெல்வெட்டித்துறை ஆகிய பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடானது ஏற்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது எனினும் மந்திகை பெட்ரோல் மந்திகை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் மட்டும் விநியோகிக்கப்படுகின்றது இதேவேளை டீசலின்மையால் தனியார் சிற்றூர்தி சேவை போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் வீடியோரங்களில் சிற்றூர்திகள் நிறுத்தப்பட்டுள்ளதை அவதானிக்க இருந்தது மேலும் டிப்பர் மற்றும் பார ஊர்திகளும் டீசலின்மை காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன பலர் தமது பெட்ரோல் வாகனங்களுக்கு சேமித்து வைத்தல் நோக்கத்திற்காக அதிகளமான பெட்ரோல் நிரப்பி செல்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை நிலவக்கூடிய சூழ்நிலையில் வடமராட்சி பகுதியிலும் பாரிய எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதான செய்தி வெளியாகி மண்ணெண்ணெய்க்கு பெரும் தட்டுப்பாடு காரணமாக கிளிநொச்சி புல்லைத்தீவு மாவ மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கேஸ் வெடிப்பு சம்பவங்களுக்கு பாய்ந்து மண்ணெண்ணெய் அடுப்பு வாங்கினோம் இப்போது மண்ணெண்ணெயும் இல்லை என கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் நேற்று விஸ்வமடு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பிற்பகல் ஒரு மணி முதல் ஆறு மணி வரை நீண்ட வரிசையில் நின்றும் எரிபொருள் கொள் கொள்வன கொள்கலனுக்கு வழங்கப்படவில்லை என்று மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக பலர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியதையும் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது இருந்ததாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது மண்ணெண்ணெய்க்காக பெரும் தட்டுப்பாடு நிலவுவதாக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சரை சந்திக்க தமிழ் தேசிய கட்சிகள் முயற்சி எடு முயற்சி எடுப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது தமிழ் தேசிய பரப்பிலியங்கம் ஆறு கட்சிகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழுள்ள விடுதலை இயக்கம் தமிழுள்ள மக்கள் விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கட்சி முதலான ஆறு கட்சிகளும் தமிழக முதல்வரை சந்திக்க முயற்சிப்பதாக அறிய முடிகின்றது முன்னதாக தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற தலைப்பில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற தலைப்பில் குறித்த ஆறு கட்சிகளும் இணைந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப நடவடிக்கை எடுத்திருந்தனர் இந்த நிலையில் இன பிரச்சனைக்கு தீர்வு இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பில் குறித்த ஆறு கட்சிகளும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கு முயற்சிப்பதாக அந்த கட்சியின் முக்கியஸ்தர் தெரிவித்திருக்கிறார் ஆயினும் இந்த சந்திப்பு தொடர்பில் இதுவரை இறுதியான முடிவு எட்டப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கு ஆறு தமிழ் தேசிய கட்சிகள் முயற்சிப்பதாகவும் செய்தி இங்கே வெளியாகி தொடர்ச்சியாக ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தை அமெரிக்காவால் தடுத்திருக்க முடியும் என்று அரசு தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இடம்பிடித்திருக்கின்றது அமெரிக்கா மனம் வைத்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போரை தடுத்திருக்கலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரம்பின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்திருக்கின்றார் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அம அமெரிக்கா மனம் வைத்திருந்தால் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை தடுத்திருக்கலாம் நேட்டோ கட்டமைப்பு கட்டமைப்புக்குள் உக்ரைன் உள்வாங்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதத்தை அமெரிக்கா வழங்கியிருந்தால் ரஷ்யா மற்றும் ரஷ்யா மாற்று நடவடிக்கையில் இறங்கி இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை பேச்சு நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே தாம் இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பிரேரா சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இருக்கிறார் மாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை அமெரிக்கா நினைத்தால் தடுத்திருக்கலாம் என்று அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான டிலான் பெரேரா தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அதாவது ரஷ்யாவிற்கு உத்தரவாதம் அளித்திருந்தால் ரஷ்யா மாற்று வழிகளை தேடி இருக்கும் என்றவாறாகவும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக விளம்பர பத்திரிகையினுடைய இனி செய்திகளை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் கொரோனா தொற்று காரணமாக இருபத்தி மூன்று பேர் நேற்று முன்தினம் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்நிலையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழாக அதிகரித்திருக்கின்றது மேலும் நாடு முழுவதும் எரிபொருள் நெருக்கடி உக்கிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீதியை மறுத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நாடு முழுவதும் டீசல் கொள்வனவிற்காக நீண்ட வரிசையை நேற்று காண முடிந்தது அதிகளவான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசல் இருக்கவில்லை என்பதுடன் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குறைந்த அளவில் எரிபொருள் இருந்தாலும் அதனை பெற்றுக்கொள்ள பல பல மனத்தியாலங்கள் மக்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை காணப்பட்டிருந்தது இந்த நிலையில் பல எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் பொறுமை இழந்த மக்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர் அம்பாந்தோட்டை ரன்ன வாடிக்கல எரிபொருள் நிறப்பு நிலையத்தில் டீசலை பெற்றுக்கொள்ள கொள்ள பல நாட்கள் முயற்சி செய்த மக்கள் அது கிடைக்காமையினால் இறுதியில் நேற்று காலை மாத்திரை வெள்ளவாய வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மாவத்தகம வேலிக்கடை எரிபொருள் நிறப்பு நிலையத்தில் டீசலை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பல நாட்கள் முயற்சி செய்த மக்கள் நேற்று குருநாகல் கண்டி பிரதான வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது நாட்டு நாட்டில் காணப்படும் எரிபொருள் நெருக்கடி நிலை காரணமாக கொழும்பில் நேற்றைய தினம் மக்கள் வீதியை மறித்து போராட்டத்தை முன்னெடுத்த சம்பவம் இங்கே பதிவாகியிருக்கிறது இருக்கின்றது தொடர்ந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் பிசிஆர் பரிசோதனையானது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது வெளிநாடு செல்வதற்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் பிசிஆர் பரிசோதனைகள் இன்று வியாழக்கிழமை இடைநிறுத்தப்படுவதாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கே நந்தகுமாரன் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமையால் வெளிநாடு செல்வோருக்கான பி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த செய்தி காணப்படுகிறது சுகாதார தொழிற்சங்கத்தினரின் போராட்டம் காரணமாக யாழ்ப்போதனா வைத்திய சாலையில் வெளிநாடு செல்வருக்கான பி சி ஆர் பரிசோதனை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சும்நீரக மாற்று சிகிச்சை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது யாழ் போதனா வைத்தியசாலையில் சர்நீரக மாற்று சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இயல் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கே நந்தகுமாரன் அறிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயமானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வவுனியாவில் மூளைச்சா மூ வவுனியா வைத்தியசாலையில் மூளைச்சாவடைந்த இரம்பைக்குளம் வவுனியாவை சேர்ந்த சிவபாலன் சிவரூபன் என்ற நாற்பத்தி இரண்டு வயதுடைய நபருக்கு நபரின் சிறுநீரகம் இயாள் போதனா வைத்தியசாலையில் வைத்திய நிபுணர்களினால் இருபத்தி ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று மற்றொரு சிறுநீரகம் பழுதடைந்த நோயாளிக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது இவர்களைப் போல் ஏனையோரும் முன்வருவார்களாயின் நோயாளிகள் பலர் நீண்டகாலம் உயிர் வாழ உதவி செய்யலாம் என்றும் அவருடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிறுநீரக மாற்று சிகிச்சையானது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியாகவும் இடம்பிடித்திருக்கிறது தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் விபத்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் பலாலி வீதி பரமேஸ்வரா சந்தி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பதிவாயிருக்கின்றது கொக்குவில் கிழக்கு காளியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த விமலச்சந்திர நிதிசன் என்ற இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் சிவராத்திரி பூஜைக்கு சென்றுவிட்டு ஒரே மோட்டார் சைக்கிளில் மூன்று இளைஞர்கள் பலாலி வீதி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள் இதன்போது பலாலி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த பெட்டாரக வாகனத்துடன் இவர்கள் மோதுண்டதாக கோப்பாய் போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் சம்பவத்தில் இளைஞன் உயிரிழந்த நிலையில் மேலும் இரண்டு இளைஞர்கள் காயங்களுக்கு உள்ளாகி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்தனர் விபத்துடன் தொடர்புடைய பட்டா வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மரண விசாரணையை போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்றவராக அந்த செடியானது காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் பலாலி வீதி பரமேஸ்வரா சந்திப்பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது மேலும் நவாலியில் வீடு புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது ஒருவர் காயம் ஒருவர் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் பதிவாயிருக்கின்றது நவாலி பகுதியில் நேற்று புதன்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் வீடு புகுந்த வாழ்வெட்டு குழு நடத்திய தாக்குதலில் குடும்பஸ்தொருவர் காயமடைந்திருக்கக்கூடிய சம்பவமானது பதிவாயிருக்கிறது மேலும் தாக்குதலை நடத்துவதற்கு வந்த வாழ்வெட்டு கும்பலில் ஒருவரை வீட்டார் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அதாவது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நவாலி வடக்கு திருச்சபை வீதியில் உள்ள வீடொன்ற நேற்று புதன்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் அத்துமுறை நுழைந்த வாழ்வெட்டுக் குழு ஒன்று வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பட்டாரக வாகனத்தின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்தியதுடன் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி வீட்டிலிருந்த இளைஞனின் மீது தாக்குதல் நடத்த முற்பட்ட வேளை இளைஞன் தப்பித்த நிலையில் குறித்த இளைஞனின் தந்தையான நடராசா அருள் ரொபின்சன் என்ற நாற்பத்தி எட்டு வயதுடைய நபர் வாழ்வெட்டு கிழக்காகி காயமடைந்தார் இதனையடுத்து அயலவரின் உதவியுடன் வாழ்வெட்டு கும்பலை சேர்ந்த ஒருவர் மடக்கி பிடிக்கப்பட்ட நிலையில் குறித்த நபரிடமிருந்து வாழ்வெட் வாழும் வாழ் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட நபரை அவர்கள் மானிப்பாய் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது நவாலியில் வீடு புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திய ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் வாழ்வெட்டை நடத்திய ஒருவரும் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் நவாலி பகுதியில் இந்த சம்பவமானது பதிவாயிருக்கின்றது உக்ரைனுக்கு முன் இலங்கையை ரஷ்ய அதிபர் புடின் தாக்கியிருப்பார் என்று நளின் பண்டார தெரிவித்திருக்கக்கூடிய முடியும் இடம் பிடித்திருக்கின்றது ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் தன்னை இலங்கை அரசு தலைவர் கோட்டாபே ராஜபக்ஷவுடன் ஒப்புடுவதா ஒப்புடுவது தெரிந்திருந்தால் உக்ரைனை தாக்குவதற்கு பதிலாக இலங்கையை தாக்கியிருப்பார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி காணப்படுகிறது அதாவது இலங் ரஷ்ய அதிபர் புடினை அரசில் இருக்கும் சிலர் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சேவுடன் ஒப்பிட்டு கருத்தை வெளியிட்டமை தொடர்பில் கருத்தை தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று அரசாங்கத்தால் பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியவில்லை எனவும் ஏழு மூளை இல்லாதவர் நிதியமைச்சராகியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இன்று அறுபது லட்சம் மட்டுமல்ல இருநூற்றி இருபத்தி ஏழு லட்சம் இருபத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே இந்த அரசாங்கத்தை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் மேலும் இந்த அரசாங்கத்தை உடனடியாக மாற்றாவிட்டால் நாடு எஞ்சி இருக்காது எனவும் நாட்டை ஆளக்கூடியவருக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பண்டாரத்தில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாராக அது செய்தி காணப்படுகிறது உக்ரைனுக்கு முன் இலங்கை ரஷ்ய அதிபர் புடின் தாக்கியிருப்பார் என்றவராக கருத்துக்களை நலன் பண்டார வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் மின் நிலையங்கள் அவுட் என்றவாறாக தலைப்படப்பட்டதாக மேல் ஒரு செய்தி காணப்படுகிறது எரிபொருள் தட்டுப்பாட்டால் எட்டு மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளன என்று இலங்கை மின்சார சபை தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்துரு ஜனனி மற்றும் கலநிதிச திசை மின் உற்பத்தி நிலையங்கள் மட்டுமே தற்போது செயற்படுத்தப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் மின்சார சபை தகவல்கள் தகவல்கள்ருக்கின்றனது எட்டு மின் உற்பத்தி நிலையங்கள் நாட்டில் செயலிழந்திருக்கின்றன என்றும் ஜனனி மற்றும் கலனி திசை ஆகிய மின் உற்பத்தி நிலையங்கள் மாத்திரமே தற்போது செயற்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன என்றவராகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது தற்பொழுது மின்பற்றாக்குறையைப் பற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மின் உற்பத்தி நிலையங்களும் தற்பொழுது செயலிழந்திருக்கக்கூடிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது மசகு எண்ணெய் விலையும் அதிகரிப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது என்று தலைப்படப்பட்டதாக மசகு எண்ணெய் விலை கிடுகிடு கிடுகின்றவராக தலைப்படப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது ஒரு பிப்பாய் மசகு எண்ணெயின் விலை நூற்று பத்து டொலரை இருக்கிறது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன கடந்த ஏழு ஆண்டுகளில் அதாவது கடந்த ஏழு ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய அதிக அதிகூடிய விலை உயர்வு இது என்று கூறப்பட்டிருக்கின்றது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் மற்றும் ரஷ்யா மீதான ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார தடை என்பவற்றால் மசகு எண்ணெயின் விலை இவ்வாறாக அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது மசகு எண்ணெய் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதாக காணப்படுகின்றது ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை நூற்று பத்து டாலரை எட்டியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக இலங்கை வந்தது எரிபொருள் கப்பல் என்றவாறாக தலைப்பிடப்பட்டதாக ஒரு செய்தி காணப்படுகிறது சிங்கப்பூரில் இருந்து வந்த எரிபொருள் கப்பலில் இருந்து எரிபொருளை இறக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று எரிசக்தி அமைச்சானது தெரிவித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இலங்கையை வந்து சேர்ந்திருக்கின்றது எரிபொருள் கப்பல் ஒன்று இலங்கையை வந்து சேர்ந்திருக்கின்றது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது அதாவது கடலில் காணப்பட்ட இந்த கப்பலில் முப்பத்தி ஏழாயிரத்து முந்நூறு மெட்ரிக் டன் டீசல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்றும் கப்பலுக்கான கட்டணம் முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் மின்சக்தி அமைச்சானது அறிவித்திருக்கின்றது அதேவேளை எதிர்வரும் நான்காம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையான நாட்களில் நான்கு எரிபொருள் தாங்கி கப்பல்கள் இலங்கை வந்தடைய உள்ளன என்றும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் சவிந்த ஹெட்டியாராட்சி அறிவித்திருக்கின்றார் இந்த நான்கு கப்பல்கள் எதிர்வரும் நான்கு ஆறு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் இலங்கை கடற்பரப்பை வந்தடையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவற்றுக்கான டொலரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தியானது காணப்படுகின்றது எரிபொருள் கப்பல் எரிபொருளை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடைத்திருக்கின்றது என்றவாறான செய்தியும் அங்கே காணப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இன்றைய தினம் இயாழ் மாவட்ட வைத்தியசாலை யாழ்ப்புதுரா வைத்தியசாலையில் பிசிஆர் பரிசோதனை வெளிநாடு செல்வோருக்கான பிசிஆர் பரிசோதனை முன்னெடுக்கப்படாது என்ற செய்தி வழியாக இருக்கிறது தொடர்ந்து கடலில் மூழ்கி முதியோர் உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது ஊர்காவத்துறை கடலில் மூழ்கி ஊர்காவத்துறை சிறுவில் கடலில் மூழ்கி நேற்றொருவர் உயிரிழந்த சம்பவம் இங்கே பதிவாயிருக்கின்றது என்ற வாராகவும் அந்த செய்தியானது வெளியாகி அதாவது அந்த இடத்தை சென்ற செல்லத்துறை விமலகுமார் என்ற அறுபத்தி ஒரு வயதுடைய நபர் உயிரிழந்திருக்கின்றார் காலை கடன்களுக்காக செல்வதாக கூறி சென்றவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார் சடலத்தை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் ஒப்படைத்திருக்கிறார்கள் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்படும் என்று ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது யாழ் ஒருங்கிணைப்பு குழுவின் தனிக்காட்டுத்தனத்திற்கு ஆப்பு இணைப்பாளரை நியமிக்கின்றார் பிரதமர் என்றவராக மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிற்கான் குழுவிற்கான பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதிநிதியாக கீதாநாத் காசிலிங்கம் நியமிக்கப்பட உள்ளார் என்றும் இன்று அவருக்கான நியமன கடிதம் வழங்கப்பட உள்ளது என்று நம்பகரமான தகவல்கள் வெளியிட வெளியிடப்பட்டிருக்கின்றன என்றவாறாக அது செய்தியானது காணப்படுகிறது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரின் அடாவடித்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நில் முகமாக இந்த நியமனமானது வழங்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வழியாக இருக்கின்றது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இணைப்பு செயலாளராக கீதாநாத் காசிலிங்கம் வடக்கு கிழக்கிற்கான விசேட முழு குடியேற்ற ஒருங்கிணைப்பாளராகவும் தற்பொழுது செயல்பட்டு வருகின்றார் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமராதன் செயல்படுகின்றார் இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள் தொடர்பாக பல தரப்புகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளதுடன் முறைப்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள் எல்லை மூறி செல்கின்றது எனவும் பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தடையாக இருக்கின்றது என்றும் பல தரப்புகள் குற்றம் சாட்டியிருந்தன அந்த அண்மையில் வலைதற்கு பிரதேச சபையிலும் இந்த குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரும் அவர் சார்பான தரப்பின் தரப்புகளினதும் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப மக்களின் தேவைகளை நிர்ணயிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதேச சபை உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தனர் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிற்கான கீதாநாத் காசிலிங்கம் நியமிக்கப்பட உள்ளார் என்று அறிய முடிகின்றது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள் தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்த நியமனத்தை வழங்கி இருக்கின்றார் என்றவராகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த சரியானது காணப்படுகின்றது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தனிக்காட்டுத்தனத்திற்கு ஆப்பு என்றவாறாக இந்த தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இணைப்பாளர்கள் வரை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நியமிப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது உக்ரைனின் ஹெர்சன் ரஷ்ய படைகள் வசம் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது ஆறாயிரம் ரஷ்ய படைகள் பலி இருதரப்புகளும் இடையில் கடும் மோதல் ஏற்பட்டிருப்பதாகவும் இங்கே கூறப்படுகிறது உக்ரைன் மீது நேற்று ஏழாவது நாளாக தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உக்ரைனின் தெற்கு பிராந்தியத்தில் உள்ள கெர்சன் நகர் தங்களின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது என்று ரஷ்ய படைகள் அறிவித்திருக்கின்றன உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதல் ஏழாவது நாளாகவும் தொடரும் நிலையில் உக்ரைன் படைகளும் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றன ரஷ்ய தரப்பில் இதுவரை ஆறாயிரம் இராணுவத்தினர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று உக்ரைனுடைய ஜனாதிபதி விளாடிமிர் பெல செலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் உக்ரைன் தலைநகர் கீப் மற்றும் மற்றொரு பெரிய நகரான கார்கி என்பவற்றிற்கு ரஷ்ய படைகள் நுழைந்துள்ள நிலையில் அங்கு மோதல்கள் தொடர்கின்றன அதே நேரம் சைடோமிர் நகரில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை உட்பட பத்து கட்டிடங்கள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன என்றும் அதில் இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் உக்ரைனின் அவசர கால மையமானது அறிவித்திருக்கிறது அதே நேரம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கும் நிலையில் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைக்கு தடையாக இருப்பது அமெரிக்காவை என்று ரஷ்யா குற்றம் சாட்டியிருக்கின்றது மூன்றாம் உலகப் போர் அணு ஆயுதங்களால் ஏற்பட தாக்கம் ஏற்பட்டால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மரபுறத்தில் மேற்கு நாடுகள் கூட்டாக ரஷ்யா மீது விதித்து வரும் தடைகள் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது அங்கு இயங்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் திவாலாகும் நிலையை தவிர்ப்பதற்காக அங்கிருந்து வெளியேறி தொட வெளியேற தொடங்கி இருக்கின்றன என்றவராகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது உக்ரைனின் ஹெர்சன் என்ற பகுதி தற்பொழுது ரஷ்ய படைகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்றவராகவும் அந்த செய்தி காணப்படுகிறது ரஷ்யாவிடம் கூட கடன் கேட்கும் நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்க டாலரை இலங்கை கடனாகப் பெற எதிர்பார்த்துள்ளதாகவும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மசகு எண்ணெய் எரிவாயு மற்றும் நிலக்கரி ஆகியவற்றை கொள்முறைவு செய்வதற்காக இவ்வாறு கடன் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை தற்போது ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள தடைகளால் ரஷ்யா பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும் என்று கூறப்படுவதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது ரஷ்யாவிடம் கடன் கேட்கும் இலங்கை அடவாறாக தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக கூற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தொடர்ச்சியாக வீடு புகுந்து நவாலியில் கும்பலொன்று தாக்கி சம்பவம் பதிவாயிருப்பதான செய்தியும் இங்கே வெளியாகி இருக்கிறது சந்தித்த கொழும்பு பேராயிரம் மற்றும் இன்று ஏழரை மணி நேரம் மீன்பெட் அமுல்படுத்தப்பட உள்ள செய்தியும் இங்கே வெளியாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம் அதன் அடிப்படையில் இலங்கையின் முயற்சிகளை புரிந்து கொண்டு அங்கீகரியுங்கள் என்று ஜெனீவாவின் இருதரப்பு சந்திப்புகளில் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஆர்வமான மனித பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரின் உயர்மட்ட அமர்வின் பக்கம்சமாக வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் இலங்கை பிரதிநிதிகள் ஐக்கியராச்சியம் பொதுநிலைய வாயசிலகம் இஸ்லாமிய தொலைபியகம் ஆகியவற்றுடன் பேச்சுவார்த்தையொன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இலங்கையின் முயற்சிகளை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வெளிவகார அமைச்சர் இதன் போது முன்வைத்திருக்கிறார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது ஐக்கியராச்சியத்தின் தெற்கு மற்றும் ஐக்கியராச்சியத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியா ஐநா மற்றும் பொதுநலவாய ராஜாங்க அமைச்சர் தாரிக மகா பிரபுட பிரபுவுடனான சந்திப்பின் போது இருதரத்து மற்றும் நல்லிணக்கத்தை முன்னேற்றுவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் ஆராயப்பட்டிருக்கிறது இதில் உலக புலமை சொத்து அமைப்பு ஆகியவை ஆகியவையும் இணைந்திருந்தன இந்த சந்திப்பில் நடவறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் ஒற்றுமை அதாவது இருதர ஒத்துழைப்பு மற்றும் நல்லிணக்கத்தை முன்னேற்றுவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் அரசாங்கத்தின் விரிவான முயற்சிகள் குறித்து வெளிவகார அமைச்சர் கலந்துரையாடினார் இலங்கையின் முயற்சிகளை புரிந்து கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் பொதுநலவாய் அமைப்பின் செயலாளர் நாயகம் பரோனஸ் பெட்ரிசியா கொட்லாந்துடனான சந்திப்பில் பொருளாதார முன்னணி சுற்றுலா மற்றும் இளைஞர்களுக்கான தொழிற்பயிற்சி போன்ற வாய்ப்புகள் உட்பட பொதுநலவாய நாடுகளுடனான இலங்கையின் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து கலந்துரையாடினார் பொதுநலவாய செயலாளர் நாயகம் நீலப் பொருளாதாரத்தில் இலங்கையின் முக்கிய பங்கை பாராட்டியதுடன் இந்த பகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஈடுபாட்டை கோரினார் அமைச்சர் மற்றும் தூதுக்குழுவினர் ஜெனிவாவில் உள்ள இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் நிரந்தர கண்காணிப்பாளர் நசீமா பாக்லியுடன் ஆக்கப்பூர்வமான சந்திப்பில் ஈடுபட்டதுடன் அதன்போது இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பினர் அமைப்பின் உறுப்பினர்களுடனான இலங்கை நீண்டகால நட்புறவு இலங்கை சமூகத்தின் பல்லினம் மற்றும் பல மத இயல்புகள் அதன் முஸ்லிம் சமூகத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு மற்றும் இவர்களது நலன்களை முன்னேற்றுவது தொடர்பான விடயங்களை விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன உலக புலமைச்சொத்து அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டேரன் டாங்குடன் ஆக்கப்பூர்வமான சந்திப்பில் ஈடுபட்ட அமைச்சர் கொள்கை அபிவிருத்தி டிஜிட்டல் மயமாக்கல் புவியியல் குறியீடுகள் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கான ஐபிஐ பயன்படுத்துவதில் இளைஞர்களுக்கு அதிகாரமளித்தல் அதிக துறைகளில் புலமைச் சொத்து சொத்துக்களில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து யோசனைகளை பெரிமாறிக் கொண்டார் நீதியமைச்சர் அலி சப்ரி மருந்து உற்பத்தி வளங்கள் மற்றும் ஒழுங்கு ராஜாங்க ராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமான வெளிநாட்டு அமைச்சர் செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் மற்றும் ஜெனிவாவில் உள்ள ஐநாவிற்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சி ஏ சந்திரப் ஆகிய ஆகியோர் அமைச்சருடன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற வாராகவும் அந்த செய்தியானது வெளியாகி இருக்கின்றது இலங்கையின் முயற்சிகளை புரிந்து கொண்டு அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒளிவகார அமைச்சர் கோரிக்கை முன்வைத்திருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கின்றது பத்து மணித்தியால் மின்வெட்டு வரலாம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது டீசல் தட்டுப்பாடு வறட்சி நிலைமை தொடர்பாக இருந்தால் நாட்டில் தற்போது அமல்படுத்தப்படும் மின்வெட்டுக்களை மேலும் அதிகரிக்கப்படலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள ஏழு மணத்தியால முப்பது நிமிட மின்வெட்டானது தற்பொழுது பத்து மணித்தியால மின்வெட்டாக அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நேற்று காலை எட்டு மணி முதல் ஆறு மணி வரை ஐந்து மணி நேரமும் ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரை இரண்டரை மணத்தியால மின்வெட்டும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்றும் அதே அளவு மின்வெட்டானது அமல்படுத்தப்பட இருக்கின்றது இந்நிலையில் தற்போது நீர்மின் உற்பத்தி உற்பத்திக்கான பிரதான நீர்த்தகங்களில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது அந்த பகுதிகளில் வறட்சியான நிலை நிலவி வருவதால் நீர்நிலைகளின் நீர்மட்டம் மேலும் குறைவடையும் நிலைமையை காணப்படுவதாக மின்சார சபையினர் தெரிவிக்கின்றனர் இதனால் நீர் மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது அதேபோன்று நாட்டில் இரவும் டீசல் பற்றாக்குறையால் அனல் மின் நிலையங்களின் மின் உற்பத்திகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது எனினும் டீசல் நெருக்கடிக்கு தீர்வு கண்டு பொருளாதார மின்சார நெருக்கடியை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது பத்து மணித்தியால மின்வெட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் பெரும் உணவு நெருக்கடி ஏற்படும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் காணப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் மோதலால் மற்றொரு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இலங்கையின் பொருளாதார மேற்கனவே வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதல் நிலைமையினால் அது மேலும் வீழ்ச்சியடைந்து நாட்டில் கடுமையான உணவு நெருக்கடியை ஏற்படுத்தும் நிலைக்கு கொண்டு செல்லும் என்று செய்தியானது தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் அரசியல் பொருளாதார ஆய்வாளரும் ஸ்ரீலங்கா மனிதநேய கட்சியின் தலைவருமான கலாநிதி சந்திமா விஜயகுடவர்த்தனை இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளால் எதிர்காலத்தில் இந்தியா மற்றும் அரபு நாடுகள் மற்றும் சீனா மலேசியா துருக்கி போன்ற நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்கள் அதிகளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் எனவும் இதன்போது அந்த நாடுகளிடமிருந்து உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்வதில் இலங்கை சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வரலாம் என்றும் இதன்போது இதன்போது நாட்டில் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் விலைகள் அதிகரிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் பதினான்கு நாட்களுடன் நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்கூடிய எல்லைகளை கொண்ட நாடாக ரஷ்யா இருக்கும் நிலையில் இது அவர்களின் பொருளாதார ரீதியில் பலமாக இருக்கிறது அங்கு எரிவாயு மற்றும் எண்ணெய் எண்ணெய் கனிமம் என்பன உலகில் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றன அமெரிக்காவில் இந்த கனிமம் இருந்தாலும் மற்றிய நாடுகளுக்கு இடையிலான தூரம் காரணமாக அதிகளவில் செலவழிக்க வேண்டும் இதனால் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆசியாவிற்கு எரிபொருளை விநியோகிப்பதில் முன்னணி நாடாக உள்ளது அதேபோன்று ஐரோப்பாவிற்கு எண்ணெய் விநியோகமும் இங்கிருந்து இடம்பெறுகின்றது இதேவேளை ரஷ்யாவை உலகின் நாற்பது வீதமான கோதுமை மாவை விநியோகிக்கின்றது இந்த நிலையில் இது வீழ்ச்சியடையும் போது எரிபொருள் விலை அதிகரிப்புடன் உலகின் உண உலகில் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் இந்த இந்த விடயம் இலங்கை போன்ற நாடுகளுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான நிலையில் இலங்கை இந்த விடயம் தொடர்பில் அவதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஏற்கனவே டொலர் பிரச்சனையால் எரிபொருள் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் இதனுடன் நாங்கள் அடுத்ததாக உணவு பற்றாக்குறையை எதிர்நோக்க வேண்டி வரலாம் என்றும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அது செய்தி காணப்படுகிறது இலங்கையில் பெரும் உணவு நெருக்கடி ஏற்படும் நிலை காணப்படுவதாகவும் இங்கே செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஐநா மனித உரிமை பேரவை அதிகாரிகளுடன் ஐந்து தமிழ் தேசிய கட்சித் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் இணையவழி தொழில்நுட்பம் ஊடாக இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றதாக இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் ஜெனிவா அலுவலக உயர் அதிகாரிகள் ஐந்து தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நேற்றைய தினம் இடவு இணையவழி ஊடாக சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இங்கே வெளியாக இருக்கின்றது ஐந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு திகையிட்டு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் பின்னர் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அலுவலக உயரதிகாரிகள் தமிழ் தேசிய கட்சி தலைவர்களுடனான இச்சந்திப்பானது இடம்பெற்றிருக்கிறது இலங்கை மீதான நாற்பத்தி ஆறு கோட்டு பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் சந்திப்பாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் ஐநா மனித உரிமை பேரவை அதிகாரிகளுடன் தமிழ் தேசிய கட்சிகள் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றன இலங்கை சார்பில் வழிவகார அமைச்சர் ஜி எல் பிரிஸ் தலைமையிலான குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்துரைய கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இங்கே வெளியாகி இருக்கின்றது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் இளை இணையவழி தொழில்நுட்பம் ஊடாக இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இங்கே வெளியாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக நெருக்கடியிலிருந்து மீன்வருகாறு என்று பதினோரு பங்காளி கட்சிகள் அதாவது அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் பிரகடனம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றன மேலும் மூவாயிரம் ரூபாவிற்கு மேல் எரிபொருள் இல்லை அதுவும் வாகனங்களுக்கு மட்டுமே தற்பொழுது இருக்கின்றது என்று எரிசக்தி பலுசக்தி அமைச்சர் தேக தெரிவித்திருக்கின்றார் அடுத்தவராகவும் அந்த செய்திகள் காணப்படுகின்றன மேலும் சில தினங்களில் புலமைப்பரிசல் முடிவானது வெளியிடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்தாம் தர புலமைப்பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் தினங்களில் வெளியாக மட்டும் கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது தொடர்ச்சியாக இட நடப்பத்திரிகையினுடைய ஆசிரியர் தெலங்கமாக கடிதங்களுக்கு அப்பால் நடுவாராக தலைப்படப்பட்டு கேள்விக்குறியிடப்பட்டதாக இந்த ஆய்வானது இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இடம்பெற்று வருகின்றது வளமை போல் தமிழ் கட்சிகள் தங்களது கடிதங்களை அனுப்பி வைத்திருக்கின்றன இந்திய பிரதமர் மோடியின் தலையீட்டை கோரி கடிதம் அனுப்பிய ஆறு கட்சிகளில் ஐந்து கட்சிகள் ஒன்றிணைந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சி இதில் இணைந்து கொள்ளவில்லை ஆறு கட்சிகளும் எதிர்காலத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் இதன் மூலம் தெளிவாகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐந்து கட்சிகள் இணைந்து அனுப்பிய கடிதத்தில் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளான டெலோ மற்றும் புலட் ஆகியன ஆகியவற்றின் தலைவர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் இந்த கடிதத்தில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான இறுதி தீர்வை காண்பதற்கு சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இதே கட்சிகள் இந்திய பிரதமருக்கு அனுப்பிய கடிதத்தில் அந்த விடயம் வலியுறுத்தப்படவில்லை இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் குழந்தையான பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் மேலும் அதேவேளை இலங்கை அரசாங்கத்தின் கடந்த காலத்தில் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் நிரந்தர அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை இந்தியாவிற்கப்பட்ட கடிதத்தில் சாராம்சமாகும் உண்மையில் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முடும் முழுமையாக அமல்படுத்தும் கோரிக்கை தான் ஆரம்பத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த அடிப்படையில் முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் மனோகணேசன் தலைமையிலான தமிழ முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தன ஆனால் பின்னர் இராசமந்தனை இணை இணைத்துக்கொள்ளும் முயற்சியில் தான் கடிதத்தில் உள்ளடக்கம் தொடர்பான சச்சரவுகள் ஏற்பட்டன மாற்றங்கள் இடம்பெற்றன ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பில் உரையாடப்பட்டிருக்கவில்லை ஆனால் இப்போது சர்வஜன வாக்கெடுப்பு பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பில் தொடர்ந்தும் உறுதி உறுதியாக வலியுறுத்தி வரும் ஒரே ஒரு அமைப்பு நாடு கடந்த தமிழ அரசாங்கம் என்று அழைக்கப்படும் உருத்திரகுமாரன் தலைமையிலான புலம்பெயர் அமைப்பு ஒன்றுதான் என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது அடிப்படையில் சர்வஜன வாக்கெடுப்பு என்பது பிரிந்து சென்று தனியரசு அமைப்பதற்கான ஆணையை கூறும் ஒரு முறையாகும் தமிழ் மக்கள் சார்பில் கோரிக்கைகளை முன்வைக்கும் போது இந்தியாவிடம் ஒன்றையும் மேற்குலகத்திடம் ஒன்றையும் கோருவது அடிப்படையில் தமிழரின் கோரிக்கை தொடர்பில் ஒரு தெளிவற்ற நிலையை ஏற்படுத்தும் அதேவேளை இந்தியாவிற்கும் தமிழர் விடயத்தில் உறுதியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும் உண்மையிலேயே தமிழ் மக்கள் தங்களின் அரசியல் தலையெழுத்தை தாங்களே தீர்மானிப்பதற்கான சர்வஜன வாக்கெடுப்பு தான் தமிழ் தேசிய கட்சிகளின் இறுதி இலக்கென்றால் அதனை முதலில் இந்தியாவிடம் தான் கோர வேண்டும் இந்தியாவிடம் கோரும் ஒன்றை தான் மேற்குலகத்திடம் கோர வேண்டும் ஆனால் இங்கு நடக்கும் கடித பிரச்சனைகளின் அடிப்படை வேறு அதாவது ஒரு விடயத்திற்கு எதிர்ப்பு காண்பிக்கப்பட்டவுடன் தேர்தல் வெற்றி அச்சத்தின் காரணமாக திடீர் தீவிரவாத முடிவுகள் எடுக்கப்படுகின்றன இந்திய பிரதமருக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சியினர் காண்பித்த எதிர்ப்புகள் அதனை தொடர்ந்து ஏற்பட்ட சலசலப்புகளையும் தவிர்த்து ஒரு உக்தியாகவே சர்வஜன வாக்கெடுப்பு கோரப்படுகின்றது இவ்வாறான அணுகுமுறைகள் இந்தியாவின் ஆதரவை பெறுவதற்கு பதிலாக இருக்கும் ஆதரவையும் இழந்து போகும் நிலையை தோற்றுவிக்கும் அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்போர் கடிதங்களுக்கு அப்பால் செல்வது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக கடிதங்கள் மட்டும் தான் அனுப்பப்பட்டு வருகின்றன வாராகவும் இந்த ஆய்வானது இன்றைய தினம் அமைந்திருக்கிறது கடிதங்களுக்கு அப்பால் என்று வாராக தலைப்படப்பட்டதாக இன்றைய ஆய்வானது அமைந்திருக்கிறது இத்துடன் பத்திரிகைகள் பார்வையை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து டேனியல் தொலைக்காட்சியோடு வணக்கம் உறவுகளை